வணக்கம் சைடெக் நண்பர்களே, சைக்காலஜி ஆஃப் மணி பணம் சார் உளவியல் பகுதி அஞ்சில் இருக்கும் இரண்டாவது தலைப்பு இது. பகுதி அஞ்சு அதிர்ஷ்டமும் இடர்பாடும் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். எதுவுமே அது காணப்படும் அளவிற்கு நல்லதாகவும் இல்லை, தீயதாகவும் இல்லை. அதிர்ஷ்டங்களும் இடர்பாடுகளும் உடன்பிறப்புகள். தனிப்பட்ட மனித உழைப்பை தவிர வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் மெய்யான சக்திகளாக அமைபவையே இவ்விரண்டும். நம்முடைய வெற்றியையோ அல்லது பிறரது வெற்றியையோ நாம் எண்ணி பார்க்கும்போது எவையுமே அவை காணப்படும் அளவிற்கு நல்லவையும் இல்லை, தீயவும் இல்லை என்பதை நான் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்கிறார் நியூயார்க் பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்காட் கல்லவி. கணிப்பொறியை பயன்படுத்தும் உலகின் மிகச்சில உயர்நிலை பள்ளிக்குத்தான் பில்கேட் சென்றார். சியாட்டல் நகரின் எல்லையில் இருக்கும் லேக்சைட் பள்ளிக்கும் கணிப்பொறி எப்படி கிடைத்தது என்பதை குறிக்கும் கதை சுவையானது. இரண்டாம் உலகப் போரில் பணியாற்றிய கடற்படை விமானியான பில் டகல் என்பவர் போருக்கு பின்னர் ஒரு உயர்நிலை பள்ளியில் கணித அறிவியல் ஆசிரியராக பணியாற்றினார். வெற்று நூற்படிப்பு உண்மையான உலக அறிவையும் அனுபவத்தையும் வழங்காது என்ற நம்பிக்கை கொண்டவராக அவர் இருந்தார். கல்லூரிக்கு செல்லும் ஒவ்வொருவரும் கணிப்பொறி அறிவை பெறுதல் அவசியம் என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார் என்று அவர் குறித்த நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை நிறுவனர்கள் ஒருவரான பால் ஆலன். 1968 ஆண்டில் பில்டகன் லேக்சைட் பள்ளி மாணவர்களின் அன்னைகள் அமைத்திருந்த ஒரு குழுமத்திற்கு வெற்று வதந்திகளை பகிர்வதை விட்டுவிட்டு $3,000 தருமாறு ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். ஒரு டெலி டைப் மாடல், 30 கணிப்பொறியை வாடகைக்கு எடுத்து ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் மெயின் ஃப்ரேம் கணிப்பொறியோடு பகுதி நோத்தொடரை கிடைக்கச் செய்யவே அந்த தொகை அவருக்கு தேவைப்பட்டது. தொலைத்தொடர்பு துறையிலும் கணிதத்துறையிலும் பகுதி நேர பகிர்வு என்னும் சித்தாந்தம் 1965 ஆண்டில்தான் தொடங்கப்பட்டது என்பதை நினைவு கூறும் பில்கேட்ஸ், அதற்கு முன்னரே பில்டகலின் இந்த பார்வை தொலைநோக்கு சிந்தனையுடைய சித்தாந்தமாகும் என்கிறார். கணிப்பொறியை பயன்படுத்தும் வாய்ப்பை பில்கேட்ஸ் தன்னுடைய 8வது வகுப்பிலேயே பெற்றதைப் போல் மிக பல பல்கலைக்கழகங்களும் கல்லூரி மாணவர்களுக்கு கணிப்பொறியின் வாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. வாய்ப்பிருந்தும் பில்கேட்ஸ் கேட்டும் தேவையான அளவிற்கு பயன்படுத்த கிடைக்கவில்லை. பில்கேட்ஸ் தன்னுடைய பள்ளி நண்பர் பால் ஆலனை சந்திக்கும் போது அவருக்கு வயது 13. பால் ஆலனும் பள்ளியில் இருந்த அந்த கணிப்பொறியின் மீது அளவு கடந்த வெறியுடன் இருந்ததால் அவர்கள் இருவரும் இணைந்து வெற்றி பெற இயன்றது. லேக்சைட் பள்ளியில் கணிப்பொறி கல்வி அப்பள்ளியின் பொதுவான பாடத்திட்டத்தின் பகுதியாக இல்லை, அது ஒரு தற்சார்பு கல்வியாகவே இருந்தது. பள்ளி நேரம் போக எஞ்சிய உபரி நேரங்களான இரவு நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் பில்லும் பாலும் அந்த கணிப்பொறியை பயன்படுத்தி அதன் மூலம் தங்களுடைய கற்பனை யுக்திகளை வளர்த்து கொண்டனர். பள்ளியில் அந்த கணிப்பொறியுடன் இருவரும் சேர்த்து பணியாற்றிய அத்தகைய ஒரு இரவில் பில்கேட்ஸ் கூறிய ஒரு கருத்தை ஆலன் நினைவு கூறுகிறார். பில்கேட்ஸ் ஆலனிடம், ஃபார்ச்சூன் இதழின் ஒரு பிரதியை காட்டி ஒரு ஃபார்ச்சூன் 500 நிறுவனத்தை நடத்துவதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று வினவினார். அது குறித்து தனக்கு ஏதும் தெரியாது என்று ஆலன் பதிலளிக்க, பில்கேட்ஸோ, ஒருவேளை நாமும் நமக்கான கணிப்பொறி நிறுவனத்தை ஒரு நாள் நடத்த வரலாம் என்று ஆலனிடம் கூறினார். இன்றைய நிலையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மதிப்பு $1 trillion விட கூடுதலானது என்பதை நாம் அறிவோம். ஒரு சிறிய கணக்கீட்டை இங்கே நாம் பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமானத்தின்படி 1968 ஆண்டில் உலகில் ஏறக்குறைய 303 மில்லியன் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் இருந்தார்கள். அவர்களுள் சுமார் 18 மில்லியன் மாணவர்கள் அமெரிக்காவில் வசித்தவர்கள். அவர்களுள் 270,000 மாணவர்கள் வாஷிங்டன் மாநிலத்தில் வசித்தவர்கள். அவர்களுள் 100,000 சிறிது மேலான எண்ணிக்கையில் சியாட்டில் பகுதியில் வசித்தார்கள். அவர்களுள் 300 மாணவர்கள் மட்டுமே லேக்சைட் பள்ளியில் பயின்றவர்கள்.
நாம் இந்த கணக்கீட்டை 303 மில்லியிலிருந்து ஆரம்பித்து 300 என்ற எண்ணிக்கையில் முடிக்கின்றோம். பள்ளி கல்விக்கு கணிப்பொறி தேவை என்ற தொலைநோக்கு பார்வையும் அதற்கான நிதி வசதியும் சேர்த்து வாய்க்க பெற்ற ஒரே பள்ளியில் படிக்கும் வாய்ப்பு மில்லியனில் ஒரு உயர்நிலைப் பள்ளி மாணவருக்கே அமைந்துள்ளது. அத்தகையோரில் ஒருவராக பில்கேட்ஸ் அமைந்திருந்தார். இந்த வாய்ப்பை குறித்து பில்கேட்ஸ் எப்போதும் மறைக்க விரும்பியதில்லை. பின்னாளில் 2005 ஆண்டில் அந்த பள்ளியில் நடந்த ஒரு பள்ளி நிறைவு விழாவில் பில்கேட்ஸ் கலந்து கொண்ட போது, லேக்சைட் பள்ளி இல்லை என்றால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றவரை தடுமாற்றம் செய்யும் விதமான அறிவாற்றலையும் அதைவிட மிகையான கடின உழைப்பையும் கொண்டவராக விளங்கிய கேட்ஸ் தன்னுடைய 11 வயதிலேயே கணிப்பொறி குறித்த தொலைநோக்கு பார்வை உடையவராக விளங்கினார். அத்தகைய திறமை தேர்ச்சி பெற்ற கணிப்பொறி வல்லுநர்களுக்கு கூட கைவரப்பெறாத திறமையாகும். அதற்கும் மேலாக லேக்சைட் பள்ளியில் படிக்கும் அந்த மில்லியனில் ஒருவரான வாய்ப்பும் அவருக்கு இளமையிலேயே அமையப்பெற்றது. நான் இப்போது உங்களுக்கு கேட்ஸின் நண்பரான கென்ட் ஈவன்ஸ் குறித்து சொல்ல விழைகிறேன். கேட்ஸ் எதிர்கொண்ட அனுபவத்தை போன்ற மகத்துவமான ஓர் அனுபவத்தை அதிர்ஷ்டத்தின் உடன்பிறப்பான இடரால் ஈவன்ஸும் அடைந்தார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சாதனை வெற்றியால் பில்கேட்ஸ், பால் ஆலன் ஆகிய இருவரும் உலக அளவில் மிக பிரபலமடைந்தனர். என்றாலும் அதே லேக்சைட் பள்ளியில் கணிப்பொறி சாதனையாளராக இவர்கள் மூன்றாவதாக ஒருவர் இருந்தார். கென்ட் ஈவன்ஸ், பில்கேட்ஸ் இருவரும் 8 வகுப்பிலேயே நண்பர்களாயினர். பில்கேட்ஸின் அனுமானத்தின்படி அந்த வகுப்பின் சிறந்த மாணவர் ஈவன்ஸ் ஆவார். அவர்கள் இருவரும் மணிக்கணக்கில் தொலைபேசியில் உரையாடியதை நினைவு கூறும் பில்கேட்ஸ் பில்லின் மூலையிலிருந்து என்னும் ஆவணப்பதிப்பில் கென்ட்டின் தொலைபேசி எண் 5257851 என்பதை நான் இன்னும் நினைவில் வைத்துள்ளேன் என்கிறார். பில்கேட்ஸ், பால் ஆலன் ஆகியோரின் திறமைக்கு சற்றும் குறையாத வகையில் கென்ட் ஈவன்ஸும் கணிப்பொறியில் திறமை பெற்றவராக விளங்கினார். ஒரு சமயம் லேக்சைட் பள்ளி அதனுடைய முழு பள்ளிக்கான பாடத்திட்டத்தை நிர்ணயிக்கும் முயற்சியில் திண்டாடியது. நூற்றுக்கணக்கில் இருந்த மாணவர்களின் விருப்ப பாடங்களான பாடநேரம் மற்ற பாடநேரங்களுடன் முரண்பட்டதால் பாடத்திட்டத்தை நிர்ணயிக்கும் வேலை இடியாப்ப சிக்கலாக இருந்தது. அந்த சிக்கலை தீர்க்க கணிப்பொறியின் மூலம் ஓர் தீர்வை கொண்டு வரும் பொறுப்பை பள்ளி நிர்வாகம் பில்கேட்ஸ், கென்ட் ஈவன்ஸ் ஆகிய மாணவர்களிடம் கொடுத்தது. அந்த முயற்சி வெற்றியையும் பெற்றது. பால் ஆலனை போலல்லாது கென்ட் ஈவன்ஸ் பில்கேட்ஸை போன்றே வணிக நோக்குடனும் எதிர்காலம் குறித்த அளவிலா லட்சியங்களுடனும் விளங்கினார். கென்ட் எப்போதும் ஒரு வழக்கறிஞர் கையில் வைத்திருக்கும் கைப்பெட்டியை போன்ற ஒரு பெரிய கைப்பெட்டியை வைத்திருந்தார் என்று குறிப்பிடும் பில்கேட்ஸ், அடுத்த 5 அல்லது 6 ஆண்டுகளில் நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை நாங்கள் இருவரும் திட்டமிட்டு கொண்டே இருப்போம். ஒரு நிறுவனத்தை நடத்தும் தலைமை மேலாளராக இருப்போமா? எவ்வகையான திறன்களை பெற்றிருப்போம்? எல்லாரையும் போல பொதுவான வாழ்க்கையாளர்களாக ஆவோமா? இல்லை தனித்துவ போக்குடன் ஒரு புது நெறிக்கான தூதுவர்களாக ஆவோமா என்றெல்லாம் யோசித்த வண்ணம் இருப்போம் என்றும் நினைவு கூர்ந்துள்ளார். எதிர்காலம் எத்தகையதாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் சேர்ந்தே பயனிருப்பார்கள் என்ற கருத்தை உடையவர்களாகவே பில்கேட்ஸும் கென்ட் ஈவன்ஸும் இருந்தனர். கென்ட்டுடனான தன்னுடைய நட்பை நினைவு கூர்ந்த பில்கேட்ஸ், நாங்கள் இணைந்தே பணியாற்றியிருப்போம், கல்லூரிக்கும் நாங்கள் இருவரும் சேர்ந்தே போயிருப்போம் என்பதை நான் உறுதியாக கூறுவேன் என்கிறார் பில்கேட்ஸ். பால் ஆலன் போன்ற கென்ட் ஈவன்ஸும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஒரு நிறுவனராக இருந்திருப்பார். ஆனால் அது நடந்தேறவில்லை. தன்னுடைய உயர்நிலை கல்வியை முடிப்பதற்கு முன்பாகவே கென்ட் ஈவன்ஸ் ஒரு மலையேறும் முயற்சியின் போது நடந்த விபத்தில் தன் உயிரை இழக்க நேரிட்டது. அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் மலையேறும் முயற்சிகளின் போது ஏறக்குறைய 3 டசன் நபர்கள் விபத்தை சந்திக்க நேரிட்டு மரணம் அடைகின்றனர். பள்ளி மாணவர்களில் மலையேறும் முயற்சியின் போது மரணம் நேரிடும் சம்பவம் ஏறக்குறைய 1 மில்லியன் எண்ணிக்கையில் ஒன்றாகும். லேக்சைட் பள்ளியில் தன்னுடைய உயர்நிலை கல்வியில் முடித்ததன் மூலம் மில்லியன் மாணவர்கள் ஒருவர் பெறும் பயனை அனுபவத்தை பெற்றவராகிறார் பில்கேட்ஸ். மில்லியன் மாணவர்கள் ஒருவர் எதிர்கொள்ளும் இடரால் தான் பில்கேட்ஸுடன் கனவு கொண்ட லட்சியங்களை எல்லாம் எப்போதுமே அடையாத வகையில் மரணமடைகிறார் கென்ட் ஈவன்ஸ். ஒரே விதமான விசை, ஒரே அளவிலான சக்தி, எதிரெதிர் திசைகளில் விளைவுகள்.
தனிப்பட்ட மனித உழைப்பை தவிர வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் மெய்யான சக்திகளாக அமைவை அதிர்ஷ்டமும் எதிர்கொள்ளும். இவற்றுள் ஒன்றை நம்பிக்கையோடு மற்றொன்றை அதே அளவிற்கு நம்ப முடியாமல் இருப்பது சாத்தியமற்றது என்று நினைக்க வைக்கும் அளவிற்கு இவ்விரண்டும் ஒத்த குணங்களை உடையவர்களாகவே உள்ளன. இவ்விரண்டும் நடைபெறுவதற்கான காரணம் தனி மனிதனின் 100% செயல்களை தன்னுடைய வெற்றி தோல்விகளின் 100% நிர்ணயிக்கின்றன என்பதையும் பொய்யாக்கும் விதமாக சூழலை ஏற்படுத்தும் இந்த உலகின் சிக்கலான போக்கே ஆகும். 7 பில்லியன் மனிதர்களும் இயக்கத்தில் இருக்கும் கணக்கற்ற மற்ற பொருள்களும் விளையாடும் ஒரு விளையாட்டில் நீ ஒருவனே உணர்வுபூர்வமாக நீ எடுக்கும் உள் முடிவினால் உண்டாகும் விளைவுகளை விட உன்னிடமிருந்து வெளிப்புறத்தில் உன் கட்டுப்பாட்டில் இல்லாது நடக்கும் விளைவுகளின் விபத்துகளின் தாக்கம் மிகப்பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை ஆகும். அப்படியான அதிர்ஷ்டங்களும் இடர்களும் அளவிட முடியாதவை, ஏற்றுக்கொள்ள முடியாதவை. பல சமயங்களில் அவை கவனிக்கப்படாமலேயே சென்றுவிடுகின்றன. இணையான திறமையுடனும் இணையான எதிர்பார்ப்புடனும் இருக்கும் போதிலும் அதிர்ஷ்டத்தை அடையும் ஒவ்வொரு பில்கேட்ஸுக்கும் சமமாக இடரால் விழும் ஒரு கெண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதிர்ஷ்டத்துக்கும் இடருக்கும் இடையே அளவிலான மதிப்பை நாம் வழங்க முற்படும் போதுதான் தனி மனிதர்களின் பொருளாதார வெற்றியை சரியாக நம்மால் உணர இயலும். அது நமதாகட்டும் மற்றவர்களுடையதாகட்டும், பொருளாதார வெற்றி என்பது அது காணப்படும் அளவிற்கு நல்லதாகவும் இல்லை, தீயதாகவும் இல்லை. நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநரான ராபர்ட் ஷில்லரிடம் சில வருடங்களுக்கு முன்னர் நான் வினவியது இதுதான். முதலீடு குறித்து நாம் அறிய வியலாத எந்த ஒன்றை பற்றி நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் என்பதுதான். அதற்கான அவருடைய விடை வெற்றி வாகைசுடைய விளைவுகளின் அதிர்ஷ்டத்தின் சரியான பங்கு என்ன என்பது குறித்து தான். அந்த விடையை நான் விரும்புகின்றேன். அதற்கான காரணம் பொருளாதார வெற்றியில் அதிர்ஷ்டத்தின் பங்கு இருக்க சாத்தியமே இல்லை என்று எவருமே உண்மையில் நினைப்பதில்லை என்பதால் தான். ஆயினும் அதிர்ஷ்டத்தை அளவிட இயலாத காரணத்தினாலும் தனிநபர்களின் பொருளாதார வெற்றி அதிர்ஷ்டத்தால் அமைகிறது என்பதை ஏற்க மனமில்லாத அகந்தையாலும் மட்டுமே பொதுவாக பொருளாதார வெற்றியில் அதிர்ஷ்டம் ஒரு காரணியாக வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஒரு பேச்சுக்கு நான் உங்களிடம் உலகில் 1 பில்லியன் எண்ணிக்கையில் முதலீட்டாளர்கள் உள்ளனர், ஒருவேளை இந்த எண்ணிக்கையில் வெறும் 10 பேர் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் மட்டுமே பெரும் கோடீஸ்வரர்களாக ஆனார்கள் என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே நீங்கள் ஆம் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்புள்ளது என்பீர்கள். ஆனால் அத்தகையோரை அந்த 10 நபர்களை அவர்கள் முகங்களுடன் முன்னால் பெயரிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றால் பொதுவாக நீங்கள் பின்வாங்குவீர்கள். அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உள்ளது என்று நாம் நம்பினாலும் மற்றவருடைய பொருளாதார வெற்றியை குறித்து விவாதிக்கும் போது அதிர்ஷ்டத்தை அவர்கள் பெற்ற வெற்றிக்குரிய காரணிகளாக்கினால் நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் அல்லது பொச்சரிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். உங்களை நீங்களே விவாதிக்க கொள்ளும் போது உங்கள் வெற்றிக்கு காரணியாக அதிர்ஷ்டத்தை காட்டுவது என்பது உங்களை குறைத்து மதிப்பிடுவதைப் போல் மனச்சோர்வடைகிறீர்கள். பொருளாதார வல்லுநரான பாஸ்கர் மஜூம்தார் உடன் பிறந்த சகோதரருடையே உயரம் எடை இவற்றை விட வருமானம் மட்டுமே மிகவும் தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகிறது என்கிறார். நீங்கள் செல்வந்தராகவும் உயரமானவராகவும் இருந்தால் உங்களுடைய சகோதரரும் அவரும் உயரமானவர் என்பதை செல்வந்தர் என்றே ஆகிறார். நாம் எல்லோருமே இந்த கூற்றை உண்மையாகவே உள்ளுணர்வோம் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு காரணம் உங்கள் கல்வியின் தரமும் உங்களுக்காக உருவான வாய்ப்புகளும் உங்கள் பெற்றோரின் சமூக பொருளாதார சூழ்நிலையோடு மிகவும் தொடர்புடையவை என்பதிலே ஆகும். ஆனாலும் அப்படிப்பட்ட 2 சகோதரர்களை நீங்கள் என் முன்னர் கொண்டு வந்து நிறுத்தினால் அவ்விருவரை குறித்த இத்தகைய கருத்தை ஒத்துக்கொள்ளாத 2 நபர்களுடைய நான் உங்கள் முன்னர் நிறுத்துவேன். செல்வம் அனைத்தையும் இழந்து திவாலானது முதல் தனி மனித இலக்குகளை அடையாதது வரையிலான எப்படிப்பட்ட தோல்வியும் மிகவும் மோசமாக பயன்படுத்தப்படுகின்றது. தோல்வியை தழுவ வணிகர்கள் யாவும் தேவைக்கு ஏற்ற கடின உழைப்பை பெறவில்லை என்று கூறவியலுமா என்ன? தோல்வியடைந்த மோசமான முதலீடுகள் சரியான முறையில் திட்டமிடப்படவில்லையா என்ன? வேலை இழப்பின் முக்கிய காரணம் தனி மனிதனின் சோம்பேறித்தனம் மட்டும் என்றாகுமா என்ன? சில நேரங்களில் மட்டுமே அப்படி ஆகலாம். ஆனால் எத்தனை சதவீதம் அதை அறுதியிட்டு சொல்ல இயலாது. எவையெல்லாம் வணிக யுக்திகளாக பயன்படுத்த எத்தனைக்கப்படுகின்றனவோ அவை ஒவ்வொன்றுக்கான வெற்றியையும் வாய்ப்பையும் 100% குறைவானது. அத்தகைய முயற்சிகளில் இடர் என்பது
துரதிருஷ்டவசமாக இந்த சமன்பாட்டில் எதிர்முனையான தோல்வியை சந்திப்பதே. அதிர்ஷ்டத்தை போன்றே இடர் வரும்போது எதிர்கொள்ளும் தோல்வியில் தோல்வி எவ்வளவு கடினமானது, எவ்வளவு சிக்கலானது, எவ்வளவு குழப்பமானது என்பதை அளவிடுவது இயலாத காரியமாகும். அத்தகைய சூழலில் விளைந்த விளைவில் இடரால் ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு சதவீதம் என்பதையும், தனி மனிதரின் முடிவால் ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு சதவீதம் என்பதையும் அறுதியிட்டு கணக்கிட இயலாது. நாம் சந்தையிலிருந்து ஒரு